Welcome to Kash Digar Mystery Videos. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உள்ள பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் இந்த பிக்சரை நம்ம போட்டிருக்கோன்னு. ஸோ இந்த பிக்சர் ஏன் நான் போட்டிருக்கேன்னா, சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடம், அதாவது தாமான் பெருமை என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு விதமான அமானுஷம் இருக்குதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சில வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதலாக பார்க்குறது தாமான் தாசே புக்கெட் மாஸ் லிம்பாங் சிராவா. இது மலேசியாவில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அந்த தாமான் பெருமையான இருக்குல்ல, இந்த பிள்ளைங்க விளையாடுற இடம், அதில் வந்து இந்த ஊஞ்சல் வந்துட்டு சொந்தமாகவே ஆடுதுன்னு சொல்லி பல விதமான சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஆகணுச்சு ஒரு காலகட்டத்தில். அந்த மாதிரி வைரல் ஆகும்போது ஒருத்தர் என்ன மெசேஜ் பண்ணியிருந்தாருன்னா, அந்த தாமான் இருக்கிற இடம், அதாவது புக்கெட் மாஸ் இருக்குல்ல, தசை புக்கெட் மாஸ், அந்த இடத்துல வந்துட்டு ஆரம்ப காலத்தில் ரெண்டு சின்ன பையலுங்க வந்துட்டு உளுந்து இறந்துருக்காங்க, அதாவது வயசு பசங்க. ஸோ அவங்களோட அந்த ஆத்மா தான் வந்துட்டு இந்த ஊஞ்சல்லேருந்து ஒன்றும் இருக்குது, ஒன்றும் இந்த மாதிரி வந்துட்டு இருந்த அந்த ஊஞ்சல் வந்து ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதே இந்த வீடியோ பார்த்திங்கனாக்கா அந்த ஊஞ்சல் சொந்தமாக ஆடுது பார்ப்பீங்க. ஸோ இதே இடத்துல உள்ள ஊஞ்சலை வேற ஒருத்தவங்க வேறொரு நாள் வேறு எங்கெல்லாம் எடுத்த வீடியோ பாருங்கள். ஸோ அதே மாதிரி அந்த ஊஞ்சல் வந்து சொந்தமாக தான் ஆடுது. ஸோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கனாக்கா எந்த விதமான இந்த கயிறு போட்டு இழுக்கிறதோ ஆளுங்க வந்து தள்ளி விடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சொந்தமாக தான் அந்த ஊஞ்சல் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு நம்ம காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் வேறு எங்காவது பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதா, மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து நம்ம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலை பாருங்கள். ஸோ எந்த விதமான ஒரு ஃபோர்ஸ் எல்லாமே அந்த ஊஞ்சல் சொந்தமாக ஆடிட்டுருக்கு. ஸோ இது எப்படி நடக்குது? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதே தாமானில் அதே இடத்துல நைட் டைமில் வந்து செட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்னாக்கா சில வெளிச்சம் மாதிரி, அது ரவுண்டாக ஒரு வெளிச்சம், அதாவது ட்வின்ஸ் வெளிச்சம்னு சொல்கிறாங்க அதில், அதாவது ரெண்டு ரவுண்டான வெளிச்சம் அந்த இடத்த சுற்றி சுற்றி வர மாதிரி அந்த கேமராவில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நைட் டைமில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு வெளிச்சம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு இது வந்து ஒரு ஹவுசிங் ஏரியா, எந்த இடம்னு மென்ஷன் பண்ணலை. இந்த ஹவுசிங் ஏரியாவில் ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையும் வந்துட்டு பைக்கில் போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க போயிட்டுருக்க நேரத்தில் வந்து அந்த இடத்துல உள்ள இந்த பிள்ளைங்க விளையாடுற இடத்துல உள்ள அந்த ஊஞ்சல் வந்து அங்கேயும் வந்து இந்த ஊஞ்சல் வந்து சொந்தமாக வந்து ஆடிருக்கு. இது வந்து வேறு இடம், அவங்களும் வந்து கவனிச்சிருக்காங்க. ஸோ கவனிச்சுன்னா சொந்தமாக ஆடுதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்துருக்காங்க. ஸோ கிட்ட போய் பார்க்குற நேரம் பார்த்து அந்த ஊஞ்சல் வந்து ஸ்டில் அந்த ஆட்டத்தை வந்து நிப்பாட்டில் அது பாட்டுக்கு ஜஸ்ட் ஆடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே யாரும் அவங்க ரெண்டு பேர் தான் எடுக்கிறாங்க, ஷூட் பண்ணுறாங்க அந்த வீடியோவை. ஆனால் அந்த ஊஞ்சலை மட்டும் நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் ஊஞ்சல் ஆடலை, ஆனால் அதில் ஒரே ஒரு ஊஞ்சல் மட்டும் ஜஸ்ட் அதோடய ஆட்டத்தை வந்து குறைக்கல, மீன் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அவங்க இந்த பக்கெட்டு திரும்பி பார்க்கும்போது இந்த சொங்காங் சொங்கேட்டாது அந்த ஸ்ப்ரிங்கோட பிள்ளைங்க விளையாடுறது தான் இதுவும். ஸோ இதையும் வந்து பார்க்குறாங்க, இதுவும் வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு கத்தாரான், அதாவது ஒரு மாதிரியான அசைவு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இது மேபி அந்த கிளைமேட்டை பார்த்தா வந்து ஒரு மத்தியான நேரத்தில் அந்த இடத்துல அவங்க ஷூட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது அந்த வீடியோவை. ஏன்னா அவங்க வந்து ஒரு பஸ்ஸை பாய், அதாவது ஒரு மோட்டோவில் அப்படியே போகும்போது பார்த்துருக்காங்க. ஸோ திடீர் நின்று பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த விளையாட்டு ஜம்மாலாம் வந்து சொந்தமாகவே தானாகவே ஆடிக்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக வந்துட்டு நிழல் நடக்கம் இல்லை, கபாபூமி இல்லை. ஸோ எப்படி வந்து அங்கே இருக்கிற அந்த விளையாட்டு ஜம்மாலாம் வந்து சொந்தமாக ஆடுது? ஸோ இதுதான் வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்துட்டு அவங்களும் இறங்கி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க, என்னாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி? ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கிட்ட அவங்க ஜூம் பண்ணி காமிக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அதில் டிஃப்ரென்ஸு. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து ஆடுது, அண்ட் தென் அந்த ஊஞ்சலையும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிப்பாங்க. ஸோ பாருங்கள்.
ஓகே இந்த பாருங்கள் ஊஞ்சல காமிக்கிறாங்க. ஸோ அதோட அந்த வேகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஒரே வேகம். ஸோ யாராச்சும் உட்காந்து அந்த ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு அசைவு தான் முதல்லேருந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் ஆடுற விதம் பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் இது எப்படி ஆடுறதுன்னு. கயிறு வச்சு இழுத்தா அதோட அசைவு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பார்த்தோம்னா எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்களே ஒரு விஷயம், அதாவது இந்த மாதிரி சின்ன இடத்துல போயிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கும் வந்துச்சு, அதாவது இது மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்களோட இடத்துல. ஸோ மற்ற நேரத்தில் இவங்க வந்து போய் பார்க்குறாங்க, ஆனால் அங்கே வந்து நம்மக்கிட்ட சொன்னவங்க கதை வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளியே இல்லை, இப்போ ஒரு உயிர் சேதனம் நடந்திருக்கு. ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விளையாட்டு இடத்துக்கு போன வசி நடந்த ஒரு விஷயந்தான். ஸோ எஸ் எ பேரண்ட்ஸாக வந்துட்டு அந்த கதையிலையும் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் இப்போ நானும் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கொண்டு போயிட்டு விளையாடுற டைம் வந்துட்டு பிள்ளைங்கள மத்தியான டைம் கூட்டி போகாதீங்க, முடிஞ்சளவுக்கு இந்த சாயந்தரம் டைம் இந்த மார்னிங்கில். ஸோ முடிஞ்சளவுக்கு பேரண்ட்ஸ் கூட இருந்தால் ஒன்று நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அசைவு இருக்குது. என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அவரோட இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கார்ல, ஸோ அவரோட மகளா மகனான்னு தெரில, அதுக்கிட்ட போய் கிட்ட இவரை தொட்டு தான் பார்த்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த அசைவு ஒன்றும் இருந்துகிட்டே இருக்குது. அதே போல் இந்த ஊஞ்சலோட அசைவும் வந்துட்டு ஒன்றும் நிற்காமல் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நம்ம பார்க்க போகிற இடமும் வந்துட்டு இதுவும் ஒரு சில்ட்ரன்ஸ் விளையாடுற ஒரு ப்ளே கிரவுண்ட் தான். ஸோ இதில் வந்து ரெண்டு பிள்ளைங்க விளையாண்டுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஷூட் பண்ணுறாங்க அவங்க விளையாடுறத. ஸோ தூரத்தில் அவங்களோட ரைட் ஹேண்ட் சைட், அந்த பிள்ளைங்க விளையாடுற ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னாக்கா தூரத்தில் இவங்க வந்து ரெண்டு பேர் போட்டு விட்டுருக்காங்க ஊஞ்சல் விளையாடுறதுக்கு. தூரத்துலேயும் வந்து ஒரு ஊஞ்சல் வந்து ஆட ஆரம்பிக்குது. ஸோ ஆட ஆரம்பித்து இந்த என்ன அதுக்கப்புறம் அது வந்து அப்படி ஃபாஸ்ட்டாக மூவிங் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து தூரத்தில் உள்ள ஆங்கிள், இந்த பக்கத்துலேருந்து அவங்க அந்த ஆங்கிள் எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க கொஞ்சம் கிட்ட எடுத்துருக்காங்க, அந்த ஊஞ்சலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. இதை வந்து தூரத்துலேயும் எடுத்துருக்காங்க, அதாவது என்னென்னாக்கா அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்க ஆட்டி விட்டாங்கன்னு சில பேர் சொல்லலாம், ஆனால் அவங்க தூரத்துக்கு வந்த பிறகும் அந்த ஊஞ்சல் வந்து அங்கே சொந்தமாக ஆடிக்கிட்டு தான் இருக்குது, நிற்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுலேயும் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லலாம், என்ன நம்மளுக்கு ஒன்றும் தெரில. ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவது ஆரையினார் பிராசிங்னு சொல்லுவாங்க, தெலங்கானாவில் இருக்குது இந்த இடம். அது என்னென்னாக்கா இப்போ நம்ம ஹைவே எடுத்து நம்ம போகணும்னாக்கா டோல் எடுத்து போகிறோம்ல, ஸோ அந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, ஆரையினார் ரெஸ்ட் அண்ட் ரெக்ரேஷன்னு. ஸோ அந்த இடத்துல உள்ள ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் தான், இதுவும் சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட், இதுவும் வந்து ஒரு ஊஞ்சல் தான். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா இந்த வீடியோலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆளுங்க ஷூட் பண்ண வீடியோ தான். இந்த வீடியோவில் அவங்க பார்த்துருக்காங்க என்னடா இது ஒரு ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கேன்னு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பொன்னாடி சுற்று வட்டாரத்தில் உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா மக்களுக்கு நடந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் இந்த ஊஞ்சல் வந்து நடுவில் இருக்கிற விஷயம் அது பாட்டுக்கு ஜஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்குது. அதையும் வந்து ஒருத்தர் நின்று கிட்ட நின்று தான் அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்காரு, ஏன் இது ஆடிக்கிட்டு இருக்குது, ஏன் நிற்கலை, அதே ஒரு காற்றடிச்சு அது ஆடுறதா இருந்தாக்கா பக்கத்தில் உள்ள ஊஞ்சலும் ஆடணுமே, ஏன் ஆடலை, ஏன் இது ஒன்றி ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. நல்லா பாருங்கள், பின்னாடி ஆளுங்க நடந்து போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க, ஆனால் ஆளுங்க நடமாட்டம் இருக்கும்போது கூடயும் இந்த ஊஞ்சல் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது என்னன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரையினார் பிரான்சிங் சொல்கிறாங்களே பிரான்சிங்னு, இது வந்து தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இந்த ஆரையினாருக்கும் வந்து சில க்ரூ, அதாவது இந்த பேரனோமல் ஆக்டிவிட்டி செய்கிறவங்களாம் போய் பார்த்துருக்காங்க. ஏன் அவங்க போனாங்கன்னா மெயினான ஒரு காரணம் என்னென்னா, இந்த பிரான்சிங்னா என்ன அர்த்தம்னா ஆசிங்னாக்கா தனியாக இருக்கிறது, ஆனால் பிரான்சிங்னா இந்த இடம் வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த ஹைவேலேருந்து தூரமாக இருக்குமா,
அந்த கோலாத்திரங்கானுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உள்ள அந்த ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணுற இடம். இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடம், கொஞ்சம் உள்ளுக்குள்ள இடத்துல இருக்குமா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சில அதாவது அந்த ஹைவே பாய்ச்சவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க போயிட்டு வர இடத்துல வர நேரத்தில் ரெஸ்ட் பண்ணுறாங்களே அந்த நேரத்தில் வந்து அவங்க டாய்லெட் யூஸ் பண்ணும்போது சில அமானுஷ்யமான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க பார்த்ததாகவும் அவங்க ஃபீல் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் இந்த பேரனார்மல் ஆக்டிவிட்டி செய்கிறவங்க வந்து இங்கே போய் பார்த்துருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ஊஞ்சலை வந்து ஷூட் பண்ணாங்க. ஆனால் அவங்க போய் ஷூட் பண்ண நேரத்தில் இந்த ஊஞ்சல் ஆடலை. இது வந்து அங்கே போயிட்டு வரவங்களில் ஒருத்தர் தான் வந்து இந்த ஊஞ்சலை வந்து இவர் வீடியோ எடுத்திருக்காரு. ஆடுற அந்த ஊஞ்சலை ஆடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அவர் வந்து ஷூட் பண்ணும்போது இந்த ஒரு காட்சி வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்துட்டு அந்த வீடியோ வந்து அவர் எந்த விதமான எடிட்டிங் செய்யலைன்னு சொல்லி தான் அந்த மொதல் அவர் சிகரெட் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த சிகரெட்டை காமிச்சிருக்காரு. அதாவது அவர் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு அவர் அந்த சிகரெட்டை அடித்து பாதி வந்து மொதல் காமிச்சார். அந்த சிகரெட் முடிகிற வரைக்கும் அவர் அங்கே நின்று அவர் அந்த காட்சியை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தது தான் வந்துட்டு அந்த சிகரெட் எடுத்து காமிச்சிருக்காரு அந்த கேமராவில். நானும் அந்த வீடியோ வந்து நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் சுற்றி அங்கே வந்து ஆளுங்க நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு இந்த ஒரு ஊஞ்சல் மட்டும் ஆடிட்டுருக்கு. இது என்னவாக இருக்கும்? ஏன்னா பக்கத்தில் ஊஞ்சல்லாம் ஆடலை, இந்த விதமான காற்று இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அஞ்சாவது தெரியாத ஒரு இடம் தான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா ஊஞ்சல் நல்லா வேகமாக ஆடுது. இது ஏதோ ஒரு ப்ளே கிரவுண்ட் தான், இது நைட் டைமில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சல் பாருங்கள் நல்லா வேகமாக ஆடிக்கிட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுவும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எவிடன்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்குறது வந்து தித்தி பாக்கோங் யான் கடா. இது வந்து கடாவில் உள்ள ஒரு இடம். இங்கேயும் வந்து நம்ம ஊஞ்சலை தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஊஞ்சல் வந்து பகல் ஆடிட்டுருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி வேகமாக ஆடிட்டுருக்கு. ஸோ இதை வந்துட்டு முன்னக்குள்ளேயும் ஷூட் பண்ணிட்டுருப்பாங்க. அதையும் வந்துட்டு இன்னொரு ஏங்கல்லேருந்து தூரமாக இருந்தோம் தூரத்துலேருந்தும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா முன்னே ஷூட் பண்ணாக்கா சைட்லேருந்து கயிறு வச்சுருக்குறாங்க அது இதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இது கயிறு வச்ச மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி ஃபீல் படுது கண்டிப்பாக நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சைட் வியூலேருந்து இன்னொரு வீடியோ இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். அந்த ஊஞ்சல் ஆடுற விதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த விதமான ஸ்டாப்பிங்கும் இல்லை, அதே ஸ்பீடில் தான் ஆடுது. இந்த வீடியோ இந்த ஊஞ்சலில் கூடயும் வந்துட்டு கிட்ட போயிட்டு ஒருத்தர் பார்ப்பாரு பாருங்கள். ஏன்னா இதை வந்து என்னென்ன சொல்கிறது, மனுஷன் சொல்கிறதா இல்லை இது ஒரு வகையில் சயின்ஸ்னு சொல்கிறதா, ஒரு ஊஞ்சல் ஆட்டிவிட்டா திரும்ப ஆடிக்கிட்டே இருக்குமா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்மக்கிட்ட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா பாருங்கள், அது வந்துட்டு அதோட ஸ்பீட்டை குறைக்கல, அதே அளவுக்கு தான் ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ கேமரா எடுக்கிற தூரமாக நின்று ஏன் எடுக்கினாருன்னா பார்க்குறவங்க வந்துட்டு கிட்டன்னாக்கா இந்த சைட்லேருந்து ஆள் இருக்கிறாங்க, அந்த சைட்லேருந்து ஆள் இருக்காங்க சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இவர் கொஞ்சம் தூரமாக போய் நின்று எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த கேமராவை பார்த்தீங்கன்னாக்கா தூரமாக இருக்கும்போது சுற்றி யாராச்சும் இருக்காங்கன்னு எனக்குள்ளே தெரியுது. ஸோ யாரும் இல்லை. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து கிட்ட நிற்கிறாருன்னா இவர் வந்து கிட்ட நின்று பார்க்குறாரு. அதாவது இவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறாரு இது எப்படி ஆடிட்டுருக்குன்னு. இந்த பாருங்கள், ஸோ இது வந்து ரொம்ப கிட்ட உள்ள ஒரு ஃபுட்டேஜ், எப்படி ஆடுது பாருங்கள். பக்கத்துலேயே ஒருத்தர் வந்துட்டு நின்று வேடிக்கை பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் வந்து தனியாக ஆடிட்டுருக்கும்போது நீங்கள் போய்ட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பார்ப்பீங்களா என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு? ஸோ யார் யாரெல்லாம் பார்ப்பீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் அவரை சைடில் நின்று பார்த்தாரு, இப்போ அந்த ஊஞ்சலுக்கு முன்னுக்கு நின்று பார்க்குறாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சியில் இறங்கி பார்க்குறாரு. ஸோ இந்த வீடியோ பார்த்தாக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில, அமானுஷ்யமா இல்லை இது வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்கா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற வரைக்கே வந்து யோசிக்கிட்டு இருக்காரு இது என்னவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே இடத்துல உள்ள ஊஞ்சலை இப்போ இன்னொரு ஏங்கிள் அதாவது தூரத்துலேருந்து அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க.
நல்லா பாருங்கள், அந்த ஊஞ்சல் ஸ்டில் அங்கே ஆடிக்கிட்டு தான் இருக்குது. கிட்ட இருந்தாக்கா யாராச்சும் ஆடுறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ அதே ஊஞ்சலை தூரத்துலேருந்தே ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த ஒரு அசைவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ஊஞ்சலில். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஊஞ்சலை வந்து இவர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே கிட்ட வந்து பைக்கில் போகிறாரு. ஸோ போய்கிட்டு கிட்ட போய் பார்க்குறாரு பாருங்கள். அதாவது அந்த அசைவை நிற்கக்கூடாது, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் பைக்கில் கிட்ட அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டில் அங்கே அசைஞ்ச மாதிரி தான் இங்கேயும் அசைஞ்சிட்ருக்கு. ஸோ வேறு எந்த விதமான கயிறோ வேறு எந்த மாதிரி ஆளுங்க யாருமே இல்லை. ஆனால் அதை அசைவை பாருங்கள், அப்படியே இருக்குது. ஒருத்தர் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஏண்டா இந்த ஊஞ்சலை வந்து சொந்தமாக ஆடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நின்று அதையும் வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து பார்த்து போட்டிருக்காரு. நல்லா பாருங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள தாமான்லையோ இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் ஏதாச்சும் நாடுதா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது வந்துட்டு ஒரு ஊஞ்சல் ஆடுற ஒரு வீடியோ தான். இது என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க ஜாகிங் போகும்போது காலையில் இதே மாதிரி ஒரு பிள்ளைங்க விளையாடுற தாமானில் இந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா 9வது உக்கான் கொத்தா புல்லட் சபா, இது வந்து சபாவில் நடந்தது. இது வந்து ஒரு பிள்ளைங்க விளையாடுற ப்ளே கிரவுண்ட் தான். இதை வந்து நைட் டைமில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னாக்கா நைட் டைமில் இந்த மாதிரி ரொம்ப அவங்களுக்கு தெரிய வந்த கதை, இந்த மாதிரி ஆடுது, இந்த மாதிரி அமானுஷமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி இது வந்து ஒரு பேரனமல் குரூப் தான் போயிட்டு நைட் டைமில் ஷூட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஸ்டில் அங்கே வந்து அந்த அசைவு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான கயிறோம்லாம் எதுவும் இல்லை, ஆனால் அது ஊஞ்சல் ஆடிக்கிட்டு தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த 10வதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ மட்டும் காமிக்க முடியல. இன்னும் பல விதமான இந்த ஊஞ்சல் ஆடுறது, இந்த ப்ளே கிரவுண்டில் அமானுஷமாக நடக்கிற விஷயங்கள், பல விதமான சாஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணாத வீடியோ தான், சொந்தமாகவே ஆடுதுன்னு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட மிஸ்திரி வீடியோ பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. இந்த மிஸ்திரி வீடியோ 2ல எல்லாமே வந்து இந்த சில்ட்ரன் ப்ளே கிரவுண்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்த பிறகு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுது, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்த மாதிரி ப்ளே கிரவுண்ட் நடந்த ஒரு அமானுஷமான விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க நடந்த உண்மை சம்பவத்தை கூட ஷேர் பண்ணியிருந்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த சில வீடியோக்கள், நம்ம போட்ட வீடியோக்கள் வந்துட்டு சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி சில பேருக்கு அதில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஏதோ அந்த இடத்த பற்றி சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் புதிதாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ மூலமா. ஸோ நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு மிஸ்டீரியஸ் வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டிகர்.